நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கசப்பை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். கசப்பு என்கிற ஒரு விஷயம் பலவேளை நமது வாழ்விலே ரொம்ப தீமையை கொண்டு வருகின்றது. ஏற்கனவே கசப்பை குறித்து நான் அடிக்கடி இந்த சபையிலே பேசியிருக்கிறேன். ஆயினும் ஒரு 5 வசனங்கள் இந்த கசப்பு பற்றி பைபிள் சொல்லுகிற 5 வசனங்களை உங்கள் முன்னால் வைக்கப் போகிறேன். இந்த 5 விதமான கசப்புகளிலிருந்து இன்றைக்கு கட்டாயம் நாம் விடுதலை பெற்று கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியை ஒரு துப்புரவோடு தூய்மையோடு நாம் அனுபவித்து பலன் கொண்டு நாம் எழும்பி செல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு எண்ணம் இருக்கட்டும், நான் சுத்திகரிக்கப்படணும், என் வாழ்வில் இருக்கிற கசப்பு மாற வேண்டும், என்னை கசப்பாக்குகிற அந்த கஷ்டங்கள் மாற வேண்டும், நான் எந்த கசப்பை வருத்துகிறேனோ அதுவும் என்னை விட்டு அகலணும், என் உள்ளத்துல இருக்கிற கசப்புகள் விலகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ரூத்தின் புஸ்தகம் 20:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நகோமி வாழ்வில் ஒரு கசப்பு, இந்த கசப்பை குறித்து நகோமியே சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் இந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் கட்டளையிட்டார் என்று அவள் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் சரிதான், தேவன்தான் அதை செய்தார், ஆனால் மறுபக்கமும் இருக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாதபடியினால்தான் அந்த கசப்பை அவருடைய வாழ்விலே தேவன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கசப்பு, முதலாவது நகோமி வாழ்க்கை பார்க்கும் பொழுது முழு வாழ்க்கையுமே கசந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு நேர்ந்தது. முழு வாழ்க்கை வாழ்க்கையே கசப்பாயிற்று. சந்தோஷமா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் வருமா? வராது. 2 விதவைகள், ஆண்மக்கள் மரித்து போனார்கள். கணவனை நினைத்து சந்தோஷப்பட இருக்கிறது, கணவனும் மரித்து போனார். சுற்றிலும் உள்ள மக்களை நினைத்து சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அந்நிய ஜனங்கள் எல்லா சூழ்நிலை பார்த்தாலும் மிகவும் வேதனை, மிகவும் கசப்பு. அன்றைக்கு ஒரு நாள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருவித கஷ்டத்துக்குள் பஞ்சத்தில் ஆகியிருக்கும் பொழுது என் வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லித்தான் அவள் ஒரு தீர்மானம் செய்து குடும்பமாக மோவாபுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த தீர்மானமே தவறாய் போய்விட்டது, தலைகளாய் வாழ்க்கை மாறிவிட்டது. இன்றைக்கு பஞ்சத்துக்கு பயந்து ஓடி கடுமையான கசப்புக்குள்ளே முழுகி வாழ்க்கையே கசப்பாகி போனது. ஒரு சின்ன கஷ்டத்துக்கு பயந்து அதை சகிக்க முடியாது என்று தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடி இன்றைக்கு முழு வாழ்க்கையுமே கடுமையான கசப்புக்குள்ளே ஆகிவிட்டது. எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரு இனிமை உண்டா? நகோமி வாழ்விலே எங்கு சுற்றிலும் முற்றிலும் திரும்பி பார்த்தாலும் இனிமைக்கு, சமாதானத்துக்கு, மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. கசந்து போன வாழ்வு. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு விட்டா? நகோமி, ஏன் வாழ்க்கையிலே சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டார்? நீ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தவறான தீர்மானம் செய்து தேவ ஜனங்கள் எல்லாம் தேவ திட்டத்துக்குள் நிற்கையிலே நீ தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டாய். இன்றைக்கு உன் வாழ்விலே அதன் அறுவடை முழு கசப்பாக உனக்கு கைமேல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சங்கடமான ஒரு சூழ்நிலை, யாரிடத்தில் சொல்ல முடியும்? இதுதான் இன்றைக்கு சிலருடைய வாழ்வில் வேதனை. அன்று செய்த தவறான முடிவுகள், அன்று தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தோ தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போன அனுபவங்கள், வருஷங்கள் சில கடந்து சென்றன, எல்லாம் நல்லது போல் தோன்றினது, ஆனால் அப்புறம் பார்த்தால்
முழுவதும் கசப்பு 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 என்று வாழ்வே கசப்பாக நிறைந்து கிடக்கின்றது. இந்த நிலையில் நகோமி தான் தண்டிக்கப்பட்ட வேளையிலே உணர்வடைந்து அவள் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும்படி தீர்மானித்தாள். தன் தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்குள் அவருடைய திட்டத்துக்குள் திரும்ப வரும்படி தீர்மானித்தாள். ஆனால் இப்பொழுதோ முழுவதும் உடைந்து போனவளாக வாழ்வே கசப்பு நிறைந்தவளாய் அதற்கு மேல் இந்த நிலையோடு என் தேசத்துக்குள் வந்து என் ஜனங்களை பார்த்தால் எவ்வளவு கேவலமும் சிறுமையும் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? ஓடி வந்து கேட்பார்கள், நகோமி உன் புருஷன் எங்க? என்ன பதில் சொல்லுவேன்? நகோமி உன் கூட வந்திருக்கிறது யாரு? மருமகள். மகன் எங்க? என்ன பதில் சொல்லுவேன்? யார் இப்படியெல்லாம் பதில் சொல்லி நிற்பேன், எல்லாருமே என்ன என்ன நினைப்பார்கள்? என் வாழ்வே உடைந்து விட்டது, என் வாழ்வு முழுவதும் கசப்பாகிவிட்டது. இப்படிப்பட்ட மகா வேதனையோடு கூட அவள் வருகிறாள். அவள் நினைத்தாள், இந்த மருமக்களையும் விட்டு விடுவோம், என் வாழ்க்கையை நான் அழித்து விட்டேன், தொலைந்து போனேன், இனி ஒத்தை கட்டையாக நான் என் நாட்டுக்குள்ள போய் எப்படி ஆயிலும் பிழைத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் கூடவே ஒரு ரூத் வருகிறாள். ரூத்தனுடைய பக்கத்திலே இது ஒரு நல்ல தீர்மானம், ஆனால் நகோமியுடைய உள்ளத்திலே இது கூடுதல் பாரம். ரூத் வராமல் இருந்திருந்தால் நகோமி ஒரு விதத்தில் என் வாழ்க்கை நான் எல்லாம் இழந்து விட்டேன், தனிமையா வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில் போவாள். இப்பொழுது அவளுடைய உள்ளத்தில் கூடுதல் பாரம், என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கிறாள். இப்படி எல்லா விதத்திலும் மிகுந்த ஒரு கஷ்டமான நிலையில் தான் இந்த நகோமி ஊருக்கு திரும்பி வருகிறார். எல்லாரும் வருகிறாங்க, அக்கா வந்துட்டீங்களா, மாமி வந்துட்டீங்களா, சித்தி வந்துட்டீங்களா, பாட்டி வந்துட்டீங்களா, எல்லாரும் வந்து நகோமி வந்து விட்டா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், என்னை இனிமேல் தயவு செய்து ஒருவரும் நகோமி என்று அழைக்காதிருங்கள். என்னை எப்படி அழையுங்கள்? மாறாள் என்று கூப்பிடுங்கள். சர்வ வல்லவர் என் வாழ்வில் என்ன தந்து விட்டார்? கசப்பை தந்து விட்டார். ஹலெலூயா, ஹலெலூயா. இன்றைக்கு இது போன்ற சூழ்நிலையிலே யாருடைய வாழ்க்கை மிகவும் கசந்து வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறது? வீட்டுக்குள் இருந்தால் கசப்பு, யாராவது பார்க்க வந்தால் கசப்பு, யாரையாயிலும் பார்க்க வேண்டும் என்றால் கசப்பு, ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு அதை நினைத்தால் மகிழ்ச்சி, இன்றைக்கு இந்த கல்யாண வீட்டுக்கு செல்லணும்னு நினைச்சாலே கசப்பு. குடும்பத்திலே ஒரு வீடு பிரதிஷ்டை, அன்றைக்கு என்றால் ஓ நேரத்துக்கு முன்னே போய் நின்று எவ்வளோ மகிழ்ச்சி, ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தின் வீடு பிரதிஷ்டை என்றால் போக கசப்பு, வாழ்க்கையே கசப்பு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது? பயங்கரமான கசப்பு. சபைக்கு வருவது கூட சிலருக்கு அன்றைக்கு மகிழ்ச்சி, இன்றைக்கு ஒரு வித கசப்பு, ஒரு வித கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்துக்கு போவது சில பிள்ளைகளுக்கு கசப்பு, கல்லூரிக்கு போவது கசப்பு, குறிப்பிட்ட சில இடங்களில் கடந்து செல்வது கசப்பு. காரணம், கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், வாழ்க்கையில் வந்த தோல்விகள், உற்சாக குறைவுகள். ஒரு நாள் படிப்பிலே உற்சாகம், இன்றைக்கு படிப்பிலே உற்சாகம் இல்லை. வேலையிலே உற்சாகம், இன்றைக்கு வேலையிலே திருப்தி இல்லை. வேலையில் உள்ள சூழ்நிலைகளிலே சந்தோஷம் இல்லை. கசப்பு வந்து விட்டது, கசப்பு வந்து விட்டது. இந்த கசப்பு வாழ்க்கை முழுவதையும் நிறைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நடந்தது நடந்து போயிற்று, ஆனால் இனியாகிலும் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட அன்றைக்கு நான் செய்த சில தீர்மானங்கள் தவறு, என் தேவனுடைய திட்டத்துக்குள் நான் நிற்கவில்லை, என் தேவனுடைய திட்டத்துக்குள் என் பிள்ளைகளை நான் அழைத்து வரவில்லை, மனம் போல விட்டுவிட்டேன், நான் மட்டும் தேவ திட்டத்தை நாடி வந்தேன், இன்றைக்கு என் பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன், அவளை உலகத்திலே இல்லாமல் இழந்து நிற்கிறேன், அல்லது ஆவிக்குரிய நிலையில் இல்லாமல் இழந்து நிற்கிறேன் என்கிற பலவித கசப்புகள் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், போனது போகட்டும், இனி என்ன செய்ய? இன்று தேவ சமூகத்திலே ஆண்டவரே அந்த நகோமியைப் போல
நான் திரும்ப வருகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு கசப்பின் நடுவிலும் இவ்வளவு உடைந்த வேதனையின் நடுவிலும் அப்பா என் வாழ்க்கை ஏனப்பா கசப்பாக்குறீர். என் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது, நாங்கள் அதிக மகிழ்ச்சியை தேடி தவறி போய்விட்டோம் அப்பா, எங்களை மன்னித்துவிடும். நீர் தருகிற மகிழ்ச்சி போதும் என்று பெத்லகேமிலே இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கசப்பை வாங்கி பிடித்திருக்கிற மாட்டோம். அதிக சந்தோஷத்தை தேடி உலகத்துக்குள்ளே போய்விட்டோம். அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்று நானும் பிள்ளைகளுமாய் உலகத்துக்கு நேராய் போய்விட்டோம். இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் இழந்து அவங்க சொன்னாலும் என்னை கேட்க மாட்டேங்கிறார்கள். நான் தான் கூட்டி சென்றவர்களுக்கு உலகத்தை காட்டினேன், இன்றைக்கு அவர்கள் உலகத்துக்குள்ளே முங்கி விட்டார்கள். எனக்கோ வாழ்க்கையில் கசப்பு, வேதனை, சிற்றின்மங்கள், ஆசா பாசங்கள், பலவித ஆசைகள், இவைகளினாலே ஆவிக்குரிய குடும்பங்கள் உலகத்தை ருசி பார்க்கும்படியாய் உலகத்துள்ள காரியங்களுக்கு நேராய் ஓடி போய்விட்டு இன்றைக்கு கசப்பை அனுபவிக்கின்ற பரிதாபமான சூழ்நிலை. எது இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அந்த நகோமி அந்த கட்டத்திலே திரும்ப நினைத்தது போல நீங்களும் தேவனுக்கு நேராக திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வரும்பொழுது தேவன் உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு கசப்பு நிறைந்த அந்த நகோமி வாழ்க்கையிலே இனி ஒரு மகிழ்ச்சி வரும் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அவளுடன் கூட வந்த ரூத்தின் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று அவளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஏனென்றால் யூதர்கள் தங்கள் ஜாதியிலே மிக மிக வைராக்கியம் கொண்டவர்கள். யூதர்கள் கட்டாயம் ஒரு மோவாபிய பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கவே மாட்டார்கள், குடும்பத்துக்குள் ஆக்கவே மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ரூத்துக்கு இனி ஏது வாழ்க்கை கிடைக்கும்? அவள் மோவாபில் இருந்திருந்தால் வேறு வாழ்க்கை கிடைத்திருக்கும், இஸ்ரவேலுக்குள் வந்தால் என்ன வாழ்க்கை கிடைக்கும்? கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நகோமிக்கு என்ன மகிழ்ச்சி, இனி என்ன கேரண்டி இருக்கிறது? எங்கள் வாழ்க்கை எல்லாம் இனி கசப்பு தான், என் பெயரையே மாற்றிவிடுங்கள், இனி மாறாள் என்றே என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நகோமியின் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போன, உடைந்து போன, முற்றிலும் தீர்ந்து போன அந்த நகோமியுடைய வாழ்க்கை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்வு முழுவதும் கசப்பு, ஆனால் அந்த கசந்த வாழ்விலே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா. கசந்த வாழ்வை ஆண்டவர் மாற்றத் தொடங்கினார், மாற்றத் தொடங்கினார். ஆமென். மாறா என்கிற இடத்திலே இஸ்ரவேலர்கள் வந்த பொழுது தண்ணீர் குடிக்க கசப்பாக இருந்தது. கசப்பான தண்ணீர் குடிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும்? முழுசும் கசப்பா இருக்கும், குடிக்க முடியாது. அப்படி உள்ள நிலையில் கர்த்தர் மோசைக்கு ஒரு குறிப்பிட்டதான மரத்தை காண்பித்து அதை வெட்டி தண்ணீரில் போடு என்று சொன்னார். அவன் அதை வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது மாறாவின் கசப்பான அந்த தண்ணீர் மதுரமான சுவையான தண்ணீராக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே இந்த மாறாள் என்று என்னை கூப்பிடுங்கள் என்று சொன்ன நகோமி வாழ்க்கையிலே தேவன் குறுக்கிட ஆரம்பித்தார், தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நகோமியும் மனம் திரும்பி வருகிறாள். அவளுடன் வருகிற ரூத்தோ அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவன் போதும் என்கிற தேவன் பேரில் ஒரு பிரியம் உள்ளவளாய், பற்றுதல் உள்ளவளாய் மாத்திரமல்ல, தனக்கு வாழ்வு கொடுத்த அந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்கிற அந்த மாமிக்கு உண்மை உள்ளவளாய், எனக்கு வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, தேடி வந்து எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த மாமிக்கும் மாமியோடு நான் இருக்க வேண்டும் சொல்லி அவள் வருகிற அந்த தேவன் பேரில் உள்ள பற்றுதலையும் அந்த நல்ல தன்மையையும் தேவன் பார்த்து அவளுடைய வாழ்விலே குறுக்கிடுகிறார். அல்லேலூயா. ரெண்டு பேருடைய வாழ்வும் கசப்பாக இருக்கிறது, இப்பொழுது தேவன் அங்கே குறுக்கிட்டு ஆச்சரியமாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார், ஒரு வழி நடத்துதல் கொடுக்கிறார். ரூத் சொல்லுகிறாள், நான் போய் வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன், சரிம்மா போயிட்டு வா. அங்கே தேவன் அவளை வழி நடத்தி போவாஸ் என்கிறதான ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வயல் நிலத்துக்கு கொண்டு செல்லுகிறார். இது தேவனுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. அன்று தேவனுடைய வழிநடத்துக்கு காத்திராமல் நகோமி குடும்பம் மோவாபை தெரிந்து கொண்டு போனார்கள். படுதோல்வி அடைந்து கசப்பினால் நிறைந்து திரும்ப வந்தார்கள்.
ஆனால் இப்பொழுது திரும்பி வந்த பொழுது தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறபடியினாலே மனம் திரும்பினபடியினாலே அவர்களை தேவன் மறுபடியும் பணி நடத்த தொடங்குகிறார். ஹல்லேலூயா. இதுபோல அன்பானவர்களே, ஒரு நாள் தேவ சத்தம் கேட்டும் தேவ சுத்தம் செய்யாமல் போய்விட்டீர்களா? எச்சரிப்பை பெற்றும் கீழ்படியாமல் போய்விட்டீர்களா? தேவனுடைய வழி இன்னதென்று தெரிந்தோ தேவனுடைய வழியை விட்டு விலகி மனம் போல மோவாப்புக்குள் போய்விட்டீர்களா? அதனால் இன்றைக்கு கசப்பு, வெறுமை, வேதனை, அழுகை, கண்ணீர், வெறுமை, இந்த நிலையிலே மறுபடியும் நகோமியை போல உண்மையாய் மனம் திரும்பினால் நிச்சயமாக அன்று உங்களை வழி நடத்தின அதே தேவன் மறுபடியும் உங்களை வழி நடத்த தொடங்குவார். அல்லேலூயா. இந்த தேவன் எப்பொழுது நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று தான் காத்துக்கொண்டே இருக்கிறார். இளைய குமாரன் தகப்பன்றை விட்டு விட்டு தூர சென்று எல்லாம் அழித்து நாசம் பண்ணிவிட்டு வெறுமை நிறைந்தவனாய் வாழ்க்கையே கசப்பாய் மாறிப்போன நிலையிலே திரும்பி வருவேன் என்று தீர்மானித்த பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் அவனை ஏற்றுக்கொள்ள திறந்திருந்தது. ஹல்லேலூயா. அதே போல நகோமியும் போய் எல்லாவற்றையும் இழந்து முடித்து விட்டு திரும்பி வருவேன் என்று அவள் தீர்மானித்த பொழுது அன்பு தகப்பன் பரலோக தேவன் இஸ்ரவேலின் தேவனுடைய உள்ளம் அவளை ஏற்றுக்கொள்ளும்படி திறந்தே இருந்தது. ஹல்லேலூயா. எந்த நிலையில் கசந்து போய் வேதனையோடு கூட வந்திருக்கிறீர்களோ இன்று ஒரு விசை கர்த்தருடைய பாதங்களை முத்தம் பண்ணி நகோமியைப் போல நான் திரும்பி வருகிறேன், இளைய குமாரனைப் போல நான் திரும்பி வருகிறேன், என் வாழ்வின் கசப்பை மாற்றுமையா, எனக்கு புது வாழ்வு தாருமையா என்று இயேசுவை நீங்கள் அண்டிக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை இனிமையாக்குவது எப்படி என்று உங்களை படைத்த அந்த தேவனுக்கு தெரியும். ஆமென். எதை இழந்து, யாரை இழந்து, எந்த வேதனையிலே, எவ்வளவு கசப்போடு நீங்கள் வந்திருந்தாலும் இனி இந்த கசப்பை எப்படி மாற்ற முடியும்? உலகத்துல இந்த கசப்பை மாத்துறதற்கு இனி எந்த வழியும் கிடையாது, இதுக்கு ஒரு ஏதுவே இல்லை. அது உண்மைதான் உலக பிரகாரம். ஆனால் உங்களை உண்டாக்கின தெய்வம் செங்கடலுக்குள் வழி திறக்கிற தெய்வமாக்கும். அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டம் மனுஷ புத்திக்கு எட்டாத திட்டமாக்கும். எனவே எந்த கசப்பு, எந்த ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனே, சகோதரியே, மறுபடியும் உனக்கு நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. உன் கசப்பை என்றைக்கும் நீ பருக வேண்டும் என்று நினைக்காதே. உன் கசப்பை மதுரமாய் மாற்ற இயேசு உனக்காக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இந்த இயேசு உன் வாழ்வில் வந்தால் போதும். அன்றைக்கு மாறா தண்ணீரிலே எப்படி ஒரு மரம் உள்ளே வந்ததோ அதே போல சிலுவை மரத்தில் தொங்கி உனக்காக எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் வாழ்வில் வந்தார், உன்னுடைய சகல கசப்புகளும் மாறி கசந்து போன வாழ்வு மதுரமாக மாறிவிடும். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு தேவன் வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ரூத்தின் மூலம் நகோமிக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாம் இழந்து போன நகோமி தன் மடியிலே பிள்ளையை வைத்து வளர்த்துவதற்கு, பிள்ளைகளை வைத்து வளர்த்துவதற்கு தேவன் மறுபடியும் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் எழுத்தின்படி இழந்திருந்தாலும், எந்த விதத்தில் இழந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த அவநம்பிக்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணிவிட்டு இந்த இயேசுவண்டை நான் திரும்பி வருவேன், தேவ ஜனத்தோடு நான் என் வாழ்க்கையை மறுபடியும் இணைத்துக் கொள்வேன், இந்த உலக நண்பர்களோடு போய் போய் தான் கெட்டு போனேன், யாரோடு, உலக நண்பர்களோடு, விசுவாசம் இல்லாத ஜனங்களோடு, தேவ பக்தி இல்லாத ஜனங்களோடு சேர்ந்து சேர்ந்து அழிந்து போனேன், என் வாழ்க்கையெல்லாம் கசப்பு, இனிமேல் இயேசுவுக்கு நேராய் திரும்பி வருகிறேன், தேவ ஜனங்களுக்கு நேராய் திரும்பி வருகிறேன், இந்த தேவ ஜனங்கள் எனக்கு போதும். மோசே சொன்னா இந்த எகிப்தினுடைய பார்வனுடைய அரண்மனை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், எகிப்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பது எனக்கு நல்லது. அல்லேலூயா. உலக ஜனங்கள் ஆடம்பரத்தையும் ஆசாபாசங்களையும் சிற்றின்பங்களை அனுபவிக்க தூண்டுவார்கள், கொண்டு செல்வார்கள், ஆனால் அதன் முடிவோ கசப்பு, பயங்கரமான கசப்பு. ஆனால் தேவ ஜனங்களோடு வரும் பொழுது
சிலவேளை அங்கே உள்ள அந்த ஆடம்பரங்களும் அந்த உலக இன்பங்களும் சிற்றின்பங்களும் இங்கே கிடைக்காது. ஆனால் இங்கேயோ தேவனுக்காக சத்தியத்துக்காக வாழும் பொழுது அந்த இடுக்கமான நெருக்கமான வழியிலே பிரவேசிக்கிறதுனால சில நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே மெய்யான சந்தோஷத்தை மெய்யான சமாதானத்தை கர்த்தரா இயேசு உங்கள் வாழ்வில் தருவார். அல்லேலூயா. தேவனை தெரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ ஜனத்தோடு ஐக்கியப்படுவதை தெரிந்துகொள். தேவ ஆராதனையினே மகிழ்ச்சி அடைய நீ கனி பழகு. உலகத்திலே மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி தரும் சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அடைய பழகு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தெய்வீக காரியங்களை ஒரு கடமைக்காக முடித்துவிட்டு முழுக்க முழுக்க உலகத்தில் நீ முழுகி கிடக்காதே. அது சரியல்ல. அதுதான் உன் வாழ்வில் கசப்பை கொண்டு வருகிறது. இந்த தெய்வீக காரியத்தை ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொள். எப்பொழுது வரும் அடுத்த ஞாயிறு ஆராதனை, எப்பொழுது கிடைக்கும் ஒரு திங்கள் பைபிள் ஸ்டடி, எப்பொழுது கிடைக்கும் ஒரு சனிக்கிழமை உபவாச ஜபம், ஒரு சனி இரவு ஆவின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜபிக்கிற ஜபம் என்று அந்த ஆசையோடு கூட தேவஜனத்தோடு தேவஜனத்திலே கூடுகைகளிலே வரும்படி நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த சபையிலே வீணாக கூட்டத்துக்கு வராம வீட்டில் இருக்கிறீர்கள், வீணாக இருக்கிறீர்கள். கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தானே உன் வாழ்க்கையில் இவ்வளவு கசப்பு. சகோதரா சகோதரி நினைத்துப்பா, நடந்து வந்து கூட்டத்துல உட்காரலாம். நீ வீட்டுல டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு டிவியில படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இனிமை வருமா, கசப்பு வருமா சொல். நீயே சொல். டிவி உனக்கு மகிழ்ச்சியை தருமா? டிவியில் வருகிற நாடகங்களை பார்த்து உன் வாழ்க்கையில என்ன வரும் என்று நீயே தீர்மானித்துக்கொள். கூட்டங்களுக்கு வர வேண்டிய நேரத்துல துணிகரமாய் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் டிவிக்கு முன்னால் இருக்கிற கர்த்தருடைய தண்டனை உன்மேல் வர இருக்கிறது. கசப்பு ஏற்கனவே வந்து விட்டது. இன்னும் புரிந்து கொள்ளாமல் உலகத்திலே முங்கி முங்கி சும்மா கடமைக்கா கர்த்தருடைய ஆலயத்தையும் ஆராதனையும் வச்சிருந்தீங்கன்னா கசப்பு தான் மிஞ்சும், கசப்பு தான் மிஞ்சும். இன்றைக்கு மார்ச் 1 நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னதாக நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். கூட்டத்துக்கு வருகிற நேரத்தில் நண்பர்களுடைய வீட்டில இருந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கூட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் கடத்தெருவில் சுத்திக்கிட்டு திரிகிறீர்களா? டைம் இருக்குல்ல, இல்லை எனக்கு டியூட்டி, எனக்கு இந்த காரியம் போகணும், டியூட்டி இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, ஓகே வெகு தூரத்தில் இருக்கிறேன், என்னால் முடியல, ஓகே அங்கிருந்து ஜோ பண்ணுங்க. வர வாய்ப்பு இருந்தோ அசட்டை பண்ணிவிட்டு ராஜாவின் கல்யாண விருந்தை அசட்டை பண்ணிவிட்டு போகிறவர்களுக்கு கடுமையான தண்டனையை இயேசு உம்மையிலே சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்கள் நன்மைக்காகத்தான் இதை திட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறேன். கூட்டங்களுக்கு ஓடி வாங்க, ஞாயிறு ஆராதனைக்கு சீக்கிரமா ஓடி வாங்க, ஆவலோட வாங்க, மகிழ்ச்சியோட வாங்க. தேவ ஆராதனையில் மகிழ்ச்சி வரட்டும், மற்ற காரியங்கள் அல்ல மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அல்லவா, நாம் தேவனை ஆராதனை மகிழ்ச்சியாய் ஆராதித்தால் நம் வாழ்வே இனிமையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனத்தையும் பெத்லகேமில் வாசமாயிருப்பதை நீ விரும்பு. மோவாபை விரும்பாதே. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ அப்பமும் நானே என்று சொன்னார். அந்த அப்பத்தை விரும்புங்கள். அந்த இயேசுவாய் அப்பத்தை புசிப்பதை விரும்புங்கள். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அன்றாட அப்பமாக தரப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அந்த தேவ வார்த்தையாகிய அப்பம் இந்த அப்பத்தின் வீட்டு வீடாகிய பெத்லகேமில் கிடைக்கும். அதுல சந்தோஷப்படுங்க. இயேசுவை புசிப்பதில் இயேசுடைய வசனங்களை புசிப்பதில் அதிக சந்தோஷப்படுங்க. பெத்லகேமில் தரித்திருங்க. அது நிமித்தம் எந்த பஞ்சம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அசைந்து போகாதிருங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இங்க இயேசு இருக்கிறாரு, இங்க இயேசுடைய வசனம் இருக்கு என்று சொல்லி கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டிருந்தா இன்னைக்கு பஞ்சாரம் நாளைக்கு பஞ்சத்தை மாற்றி 7 செழிப்பாண்டு தருவார். அல்லேலூயா. பஞ்சமும் செழிப்பும் நிரந்தரமானது கிடையாது, சரிதானா? உயர்வும் தாழ்வும் நிரந்தரமானது கிடையாது.
ஆனா இயேசு என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை விட்டுறக்கூடாது, அவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டுறக்கூடாது, அவருடைய வார்த்தையை விட்டுறக்கூடாது. பஞ்சம் வந்தோடனே அங்க ஓடுறது, அப்புறம் செழிப்பு வந்தோடனே இங்க ஓடுறது, துள்ளு புட்டா மாதிரி அங்க இங்கே துள்ளி சாடுறது, இது சரியில்லை. ஹல்லேலூயா. நாம பஞ்சம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்பை இயேசு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கட்டாயம் மாற்ற போகிறார். நீங்க செய்ய வேண்டியது உண்மையான இருதயத்தோட திருந்தம், உண்மையான இருதயத்தோட திருந்தம். விசுவாசிகளும் சரி, புதிதாய் வந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத என்ன இருக்கு? தேவனை விட்டு விலகி உலகத்துக்கு நேரா ஓடுகிற அனுபவங்கள் விட்டு உண்மையா திரும்புங்க. தேவன் கிருபை செய்வார். தேவன் உங்க கசப்பை அப்படியே மாற்றி, இந்த நகோமிக்கு இனி வாழ்வுக்கு வழியே இல்லை, சந்தோஷத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்ற வாழ்க்கையே அவர் சந்தோஷப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்சாவளியில கொண்டு வந்து நிறுத்தினார்னா, உங்களையும் என்னையும் அவர் எந்த கசப்பிலிருந்தும் தூக்கி எடுத்து மகிழ்ச்சிக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர இன்றைக்கும் வல்லவரும் போதுமானவருமாகவே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோபின் புஸ்தகம் 13 அதிகாரம் 26 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அகா, கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா கசப்பான தீர்ப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என் பேரில் என்ன அனுப்புகிறீர்? நீர் மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் அனுப்பி கொண்டிருக்கிறீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மகா கசப்பான தீர்ப்புகள், தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், தேவனுடைய தீர்ப்புகள் மகா கசப்பா இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். இங்கே கவனியுங்கள், சிலவேளை கோர்ட்ல சில கேஸ் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட பார்ட்டிகள் தீர்ப்பு வரப்போகிறதுன்னு சொல்லும்போது தங்களுக்கு ஒரு மதுரமான தீர்ப்பு வர வேண்டும் என்று அவளோடு காத்திருப்பார். அந்த தீர்ப்பு இவர்களுக்கு எதிரடையானதாக வந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு கசம். நம்பிக்கை போயிருச்சு, நான் எதுக்காக போராடினோ, அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன், இனி என்ன செய்ய? பயங்கர ஒரு கசப்பான தீர்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை பார்க்கிறோம் பத்திரிகைகள், நல்ல தீர்ப்பு வந்த உடனே ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம், இனிப்பு வழங்குதல் செய்வார்கள். சிலருக்கு கசப்பான தீர்ப்பு கோர்ட்டில் வந்துட்டுன்னா அப்படியே முகத்தை மூடிட்டு போயிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பு. இதே போல தேவனிடத்திலிருந்து கசப்பான தீர்ப்புகள் என் வாழ்வுக்கு நேராய் வந்துவிட்டது என்று யோபு சொல்கிறார். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் ஏன் இப்படி நியாய தீர்ப்பு செய்து விட்டார், இப்படிப்பட்ட தீர்ப்புகளை ஏன் என்மேல் செலுத்தி கொண்டிருக்கிறார்? என்னால் அவருடைய தீர்ப்புகளை ஜீரணிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல, ரொம்ப கசப்பா இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார், ஏன் இப்படி நடத்துகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தீர்ப்புகள் சில வேளை கசப்பாக வரலாம். ஆனால் யோபு பக்தருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுமே நமக்கு தெரியும், நகோமி வாழ்க்கை போல அல்ல, இந்த மனிதன் பாவம் செய்யாத மனிதன். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யாத மனிதன், ஒரு சுத்தவான், பக்தி உள்ளவன், தேவ பிள்ளை, தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின தேவ மனுஷன். ஆனால் இவனுக்கு சர்வ வல்லவர் ஏன் தீர்ப்பை கசப்பான தீர்ப்பாக எழுதினா? அவன் அன்று புரிந்து கொள்ளாவிட்டாலும் பிறகு புரிந்து கொண்டான், கர்த்தர் என்னை சோதித்து என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டா. ஆமென். கர்த்தர் நம்மை சோதித்து நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று காணத்தக்கதாக சில வேளை கசப்பான தீர்ப்புகளை நம்ம என்ன செய்கிறாராம், வரவிடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படியும் தீர்ப்பு கசப்பு தானே, அதன் விளைவு கசப்பு தானே, அனுபவிக்கிறவர்களுக்கு தானே தெரியும் அந்த வேதனை. நான் நல்லதுதான் செஞ்சேன், தேவனுக்கு பயந்து நடந்தேன், உண்மை உள்ளவனாய் இருந்தேன், உண்மை உள்ளவளாய் இருந்தேன். ஆனாலும் இந்த சர்வ வல்லவர் என் மேல தீர்மானிக்கிற தீர்மானங்களை பார்த்தா, ஐயோ, என் வாழ்க்கையில சந்தோஷத்தே இல்லாம ஆயிடுச்சே,
யோபு பார்க்கறான், என் பிள்ளைகளை நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியுமா? எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு. என் ஆடு மாடுகளை நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியுமா? எல்லா ஆடு மாடுகளும் போச்சு, எல்லா ஒட்டகங்களும் போச்சு, எல்லாம் போச்சு. என்னதான் மீதி இருக்கு? நானும் என் மனைவியும் தான் மீதி இருக்கிறோம். என் சரீரத்தை பார்த்தா ஏதாவது சந்தோஷப்படுறதுக்கு இடம் இருக்கா? ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம கொடிய பருக்கு, புண்கள் அழுகி படிந்து நாச்சம். எப்பா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! அப்ப யோபு உட்கார்ந்து கொண்டு அப்படியே பாக்குறான், நினைச்சு பாக்குறான். எதை நினைச்சு பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை. நகோமி வாழ்க்கை போல யோபு வாழ்க்கை. நகோமி தவறு செய்தாள், யோபு தவறு செய்யவில்லை. அவளுக்கு அவருக்கும் கஷ்டம். மனைவி யோசித்து பார்க்கிறா, அவளும் அந்த வேதனையை கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளே. அவ யோசித்து பார்க்கிறா, என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன வாழ்க்கை இருக்கு. ஐயா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றத பார்க்கலாம், நீங்க செத்து போறதா நல்லது. மனைவியுடைய தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு அப்படி இருக்குன்னா, இப்ப மனைவியுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது? தீர்ப்பு, நீங்க உயிர் வாழ்றத பார்க்கலாம், செத்து போறது நல்லது. அது ஒரு புருஷனுக்கு கேட்க சந்தோஷமா இருக்குமா? ஒரு புருஷனுக்கு அதை கேட்க எப்படி இருக்கும்? சொந்த மனைவி வாயிலிருந்து கேட்க எப்படி இருக்கும்? அத்தனை கசப்புகள் யோபுக்கு வந்தது, ஆனால் அவன் சுத்தவான், அவன் நல்ல மனிதன். ஹல்லேலூயா! சோதனையாகிய கசப்பு, சோதனையாகிய கசப்பும் ரொம்ப பயங்கரம். அப்ப மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது யோபு என்ன சொல்லுவார்? என்னதாவது அந்தரங்கமா இவன் பாவம் செய்திருப்பான், இவன் அந்தரங்கமா என்ன செஞ்சிருப்பான், பாவம் செய்திருப்பான். வெளியே பெரிய நீதிமான போல காட்டிக்கிட்டான், வெளியே எல்லாருக்கும் நல்ல பிள்ளைதான், ஆனா இவனுக்கு ஏதோ இருக்கு, இல்லைன்னா ஆண்டவர் இப்படி வைப்பாரா? அதனாலதான் அந்த நண்பர்கள் வந்து அவனை பயங்கரமா தாக்கிட்டே இருந்தார். தாக்கணும்னு தாக்கல, அவன் எப்படியாவது அவங்க நினைச்சது இவன் நல்லா ஏதோ உள்ள இவனுக்கு இவனுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு இது ஆகி போச்சு, இவன் திருந்தி எப்படியாவது சரியானா தானே இந்த நண்பை காப்பாற்றப்படுவான் என்கிற நல்ல எண்ணத்துலதான் அவன் திருந்துவதற்காக டோஸ் மேல டோஸ் போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா உண்மை இவன் தப்பு செய்யல, இவன் சோதனை. சாத்தானுக்கு சவாலாக தேவர் யோபுவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இது இவனுக்கு தெரியாது, நண்பர்கள். ஆனா அந்த நண்பர்கள் சந்தேகப்படுறான், யோபு நீர் உத்தமத்தையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, உமை தாழ்த்தோம், உன் தப்ப ஒத்துக்கொள்ளும், கர்த்தர் நோக்கி பாரோம், இப்படியே பேசுறான். இவனுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க, நான் தான் என்னையும் அதிகமா தாழ்த்துறேன், நீ எந்த பாவம் இல்லையப்பா, என்ன சொல்லுதுக்கு, நான் பாவம் இருந்தா நான் அறிக்கை பண்றேன், என்ட இனி குற்றம் இல்லையே, நான் என்ன செய்ய, திரும்ப அடுத்தவன் ஆரம்பிப்பான். அவன் கொஞ்ச நேரம் அவன் குத்து பிரசங்கம் பண்ணுவான், அடுத்தவன் குத்து பிரசங்கம் பண்ணுவான். எல்லா குத்து பிரசங்கம் வந்துக்கு யோபுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா இந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், எல்லா குத்து பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டோம், தேவனை பற்றி ஒரு வார்த்தை கூட ஆத்திரமா பேசலையா, நிதானமா பேசினான். அல்லேலூயா! அதுதான் தேவன் அவனுக்கு கடைசியில கொடுத்த நல்ல சாட்சி. இவ்வளவு ஏற்கனவே சோதனை, நல்லதா வாழ்ந்து இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான், இதெல்லாம் இருந்த பிறகும் இந்த ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் பயங்கரமா இவனை கஷ்டப்படுத்தின வேளையிலும் அவ்வளவு சகிச்சுக்கிட்டு என்னை பற்றி என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். அல்லேலூயா! அதுதான் அவனை பற்றி சாட்சி. என்ன சாட்சி? அந்த சாட்சி வந்த பிறகு அவனுக்கு சோதனை காலம் முடிந்தது. அவனுடைய கசப்பை சர்வ வல்லவர் முழுமையும் மாற்றி விட்டார். அல்லேலூயா! அவன் கசந்த அனுபவங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை அவன் வாழ்விலே தேவன் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா! ஒருவேளை நகோமியை போல அல்ல, யோபுவை போன்ற நிலையிலே நீங்கள் உங்களை எவ்வளவோ தாழ்த்தி ஜெபித்து விட்டீர்கள், குறையில்லை. உண்மையிலே என் அப்பா சமூகத்திலே உள்ளத்தை திறந்து எனக்கு தெரிந்த குற்றமெல்லாம் சொல்லி அறிக்கையிட்டு ஜெபித்து அழுது, இன்னும் ஏதாவது மறைந்திருக்கிற குற்றங்களை சொல்லித்தாரும் ஐயா என்று கெஞ்சி கேட்டு அப்படியும் நான் ஜெபித்து விட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு கசப்பு, என் மேல் கசப்பான தீர்ப்புகள் என்று சொன்னார், பயப்படாதிருங்கள் சகோதரனே, சகோதரியே பயப்படாதிருங்கள், ஆத்திரப்பட்டியதாயிலும் பேசாமல் இருங்கள். இவ்வளவு நல்ல வாழ்க்கைக்கு தான் கிடைச்சது, நான் தேவனை உத்தமமாய் ஆராதித்து எனக்கு இதுவா என்றெல்லாம் அவசரப்பட்டு ஏதாயிலும் பேசி விடாதிருங்கள், அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா! யோபு பக்தன் சாட்சி பெற்றது போல இந்த அத்தனை வேதனைகளையும் கசப்புகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள். பிரைஸ் அல்லாஹ்! உண்மையாக வாழுங்கள். ஒரு வார்த்தை தேவனை முறுமுறுக்க வேண்டாம்,
தேவன் மறுமுறுக்கவே கூடாது. அந்த தேவன் ஒருபொழுதும் நமக்கு தீமை செய்கிறவர் சொல்லுங்க அல்ல, அல்லவே அல்ல. தேவன் நமக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு, உண்மைதானே? எல்லார் வாழ்க்கையிலும் அதுதானே, என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டா. அமே, அல்லேலூயா. தீமை செய்யவே மாட்டார். எனவே அவரை பற்றி ஒரு முறுமுறுப்பு வரவே கூடாது. இனி மனுஷர்களை பற்றியும் முறுமுறுப்பு வரக்கூடாது. யாரோ ஒருத்தன் தான் நம்மளை வேதனைப்படுத்துவான், ஆனா சர்வ வல்லவர் கொடுத்த தீர்ப்பாக அந்த தீர்ப்பையாக அவன் நம்மகிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவரை போய் நம்ம முறுமுறுத்து என்ன விஷயம்? கொஞ்ச நாள் அவன் செய்வான். சர்வ வல்லவர் கட்டளையிட்ட நேரம் வரைக்கும் அவன் நம்மளை நம்ம வாழ்க்கையை கசப்பாக்குவான். பிறகு தானா அவனை தேடினாலும் காணாது, ஓடி போயிருவான் இங்கேயோ. அல்லேலூயா. ஆனால் உங்க வாழ்க்கையில சில கசப்புகளை கொடுப்பதற்கு சில நபர்களை தேவன் பயன்படுத்தலாம், சில சூழ்நிலைகளை தேவன் பயன்படுத்தலாம். அது அவைகள் மேல் எரிந்து விடுகிறதுனால் நாம தான் தேவனிடத்திலே உள்ள அந்த மேன்மையை இழந்துப்போம். அதை நீங்க புரிந்து கொள்ளும். அதனால இந்த மனுஷர்கள் மேல நம்ம எரிந்து விழவோ ஆத்திரப்படவோ அவரை பற்றி பேசவோ வருத்தப்படவோ தேவையே. தாவீது ஒரு சமயம் சீமே என்கிற மனுஷனை கொண்டு தேவன் அவனை தூஷிக்கும்படி வைக்கும் போது அதுக்கு அவன் அழகா சொல்லிட்டான், நான் இவனுக்கு விரோதமா ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, தேவன் அவன் என்னை தூஷிக்கணும்னு அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தால் அவன் செஞ்சுட்டு போட்டான். அதுதான் இது வேதனை அனுபவிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட காலம். இதுக்கு ஒரு ஒரு காலக்கெடு உண்டு, கால அளவு உண்டு. அந்த அளவு கரெக்டா முடியும் பொழுது சர்வ வல்லவர் பரீட்சையில ரிசல்ட் அறிவிச்சிருவார், பிறகு ப்ரமோஷன் கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்ப எக்ஸாம் எழுத போறார், எல்லாத்துக்கும் பரீட்சை காலம். இந்த பரீட்சை காலத்திலே இந்த மாணவர்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இந்த பரீட்சை காலம் தொடர்ந்துகிட்டே இருக்காது. டைம் டேபிளே கொடுத்துட்டாங்க, இதைதான் பரீட்சை, ரிசல்ட் இன்னைக்கு வரும். அப்ப பரீட்சை என்றால் ஒரு ரிசல்ட் உண்டு. அதே மாதிரி சர்வ வல்லவர் நமக்கு சோதனை தந்தா, யார் யார் பரீட்சை நடத்த வர்றாங்களோ நமக்கு தெரியல. இந்த பிள்ளைகள் தெரியுமா, நாளை காலையில 12th எக்ஸாமுக்கு எங்களுக்கு சூப்பர்வைசிங்க இன்னார் வருவார்கள் தெரியுமா? தெரியுமா? எங்களுக்கு 12th எக்ஸாம் நடந்த பொழுது மேத்ஸ் எக்ஸாம், ஒரு சில பையன்மார் சேர்ந்து, டே இன்ன வாத்தியார் தான் நமக்கு வருவார் மேத்ஸ் எக்ஸாமுக்கு, அவரை நாங்கள் நல்லா கவனிச்சாச்சு, நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுவாருப்போம், பார்த்து எழுதுறதுக்கு விட்டுருவார், ஏன்னா மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வருது சொல்லி படிக்கவனையும் படிக்க விடாம ஆக்கி இவனை பண்ணான். கடைசியில உள்ள போய் உட்கார்ந்தா இவனே சொன்ன வாத்தியார் வேற ஏதோ கிளாஸ்ல நிக்க. இவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? வந்தவரோ சிங்கத்தை போல நிக்கிறா, ஒருவன் அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. இப்படிதான் பரீட்சைக்கு யார் நடத்த வராங்களோ தெரியல. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் வச்சு உங்களுக்கு பரீட்சை நடத்துவார், உங்களுக்கு தெரியாது. எங்கேயோ இருக்கிற இவன் எதுக்கு என் வாழ்க்கையில வந்து போராடுறான், என்ன அவசியம் உண்டு? அவன் வருவான், ஏன்னா அவன் தேவனால் அனுப்பப்பட்ட தேர்வு அதிகாரி. இப்படித்தான் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆனால் எந்த தேர்வும் ஆண்டவர் அனுபவித்த காலம் மட்டும்தான் நடக்கும். என்னைக்கும் பரீட்சை காலத்தில் வைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள், அதுக்கு பிறகு பயப்படாதிருங்கள். இந்த தேர்வுக்கு ஒரு இந்த பரீட்சைக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த ரிசல்ட் நல்லா வரணும். என்னை பற்றி ஆண்டவர் யோபு கொடுத்த சாட்சி மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு பரீட்சையில வரணும், அதுக்கு மட்டும் நாம கவனத்தோடு இருந்தால் போதும், உடனே அடுத்த ப்ரமோஷன் வரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனவே யோபு வாழ்க்கையில் வந்தது போன்ற சோதனைகள் யார் வாழ்க்கையிலாவது வந்திருந்தால் பயப்படவே செய்யாதீங்க, பின்வலிக்கவே செய்யாதீங்க. சொந்த மனைவியே யோபுட்ட சொன்ன மாதிரி சொன்னாலும் அசையாதிருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பா, நிரூபித்து காண்பிப்பா. ஹல்லேலூயா. தொழிலே போராட்டம் வரலாம், வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், குடும்பத்துல பரீட்சை வரலாம், எங்க வருது எப்ப வருது, தேவன் எதை சோதிக்கிறா ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஆனா எதுக்கும் நம்ம எது வந்தாலும் முதல்ல நம்மளை ஒண்ணு நல்லா டெஸ்ட் பண்ணிடணும், இங்க ஏதாவது கேடுபாடு இருக்கான்னு திறந்த உள்ளத்தோட நல்லா சரிபடுத்திக்கணும். தப்பு இருந்தா சரியாகிடும். சரியான பிறகு குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, தோல்வி பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது சங்கீதம் 64:4.
64:4 வாசிங்க. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். மனுஷர்கள் கசப்பான வார்த்தைகளை அம்புகளை போல மறைவுகளில் இருந்து ஆயத்தமாக்கி எய்கிறார்கள். இது நமது வாழ்வை அவ்வப்போது கசப்பாக்குறது. ஒருவேளை முதல் சொன்ன வாழ்வு முழுவதும் கசப்பாகிற அனுபவம் அல்லாமல் இருந்தாலும் இது சில குறிப்பிட்ட பகுதிகளை ரொம்ப கசப்பாக்குறது. சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் தயவு செய்து நல்லா கவனிங்க. இந்த கசப்பான வார்த்தைகள் என்பது பொல்லாதவர்கள் தான் பேசுவார்கள் என்று அல்ல, நல்லவர்களும் பேசுறாங்க. நல்ல தேவ பிள்ளைகளும் கூட சில வேளை பேச தெரியாம பேசுறதுனால இவங்க பேசுற வார்த்தை அடுத்தவங்கள வாழ்க்கையை கசப்பாங்க. இதை நாம கொஞ்சம் கவனித்தால் நமது வாழ்வுக்கும் நல்லது, பிறர் வாழ்வுக்கும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு அருமையான ஊழியக்காரர், ரொம்ப பிரயாசப்படக்கூடியவர், நல்லா செய்வார், அவர் ஓடி ஓடி உழைப்பார். அப்படிப்பட்டவர் அந்த ஓடி ஓடி அவர் அதிகமா உழைக்கிறதுனால மற்றவங்க அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒத்துழைக்க குறைஞ்சா சில வார்த்தைகளை விடுவார். இந்த வார்த்தை அவைகள் அப்படியே என்ன செய்து போடும், கசப்பாக்கி குற்றுயிராக்கி போடும். இவர் எதுக்கு அந்த வார்த்தையை விடுறாருன்னா, இவர் அவ்வளவா உழைக்கிறார் கர்த்தருடைய ஊழியத்துக்காக. அப்ப அதுல சிலர் கூட நின்று சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க, ஒத்துழைக்க வேண்டியவங்க, அவங்கட ஒத்துழைப்பு இல்லாம அவங்க ஏதாவது நான் மாட்டேன் அது இது வர முடியல என்கிட்ட சொன்னா, இவருக்கு வர்ற ஆத்திரத்துல கர்த்தருக்காக தான் வைராக்கியம், ஊழியத்துக்காக தான், ஆனா போடுற வார்த்தை டாம் டாம்னு இருக்கும். அது நல்லா என்ன செய்யுமா, கசப்பாக்கும். அப்படி ஒரு பிரச்சனை வந்தது நேற்று. அப்போ அந்த ஊழியத்துல சொன்ன பொழுது அவர் பல நியாயங்களை சொல்லி கொண்டிருந்தார். நியாயமெல்லாம் சரிதான், ஆனால் நாம் காயப்படுத்துகிற வார்த்தைகளை போட்டா பிறகு அங்கிருந்து ஒத்துழைப்பை என்ன செய்ய முடியாது, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. நமது வாயிலிருந்து நல்ல காரியத்துக்காகத்தான், நல்லதை நடத்துறதுக்காகத்தான், தேவனுக்காகத்தான், தேவனுடைய ஊழியத்துக்காகத்தான் இருந்தாலும் பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மறுபக்கம் நாம் இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம், கசப்பான வார்த்தைகளை கேட்கிறோம். இனிமையான வார்த்தைகள் வருவதில்லை, கசப்பான வார்த்தைகள் அடிக்கடி வருகிறது. ஏன் தெரியுமா வருது? மனிதனுடைய சுபாவங்கள் அப்படிப்பட்டவைகள் தான். மனிதன் வந்து ஒரு நேரம் அமைதியா இருப்பான், அடுத்த நேரம் ஆத்திரமா இருப்பான். இந்த மனுஷனுக்கு சுபாவம் வந்து ஒரு பிடியில ஒரு லெவல்ல நிக்கிறது இல்லை. நமக்கும் அப்படிதான், மற்றவங்களுக்கும் அப்படிதான். ஆனா நம்ம இந்த பக்குவம் அடைகிறதுக்கு தான் கர்த்தர் சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஜெபித்து அதுல முன் செல்லுகிறோம். பவுல் சொன்னாரே பிலிப்பியன் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எல்லாவற்றையும் செய்ய என்று அந்த வசனத்தில் குறிப்பிட்டது என்ன? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கும் தெரியும். எல்லா நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே, இந்த மன ரம்யமா இருக்க கூடிய மனோபலன் அது கர்த்தர் கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் பலத்தினாலே குடும்பத்துக்குள் அடிக்கடி வருகிற, நம்மை டென்ஷன் உண்டாக்குற, நம்மளை கசப்பாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த செயல்பாடுகள், இவைகளை நாம் ஜெயிக்கணும். இந்த ஒவ்வொரு கசப்பு வார்த்தைகளும் நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை மோசமா போயிடும். ஒவ்வொரு கசப்பான செய்கைகளுக்கும் ஒரு எதிர்கிரியை, ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை மோசமா போயிடும். இந்த கசப்பான வார்த்தைகளோ கசப்பான செயல்களோ நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவைகளை சகித்து இந்த மனரம்யமாக போகக்கூடிய அந்த கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படுகிற அந்த மனோபலனை பெற்று நாம் அதை சகித்து கசப்பை உள்ளே விழுங்கி அதை திரும்ப கொப்பளிக்காமல் அப்படியே நாம போனோம்னா அது வருங்காலங்களில் இன்னும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதுதான் நாம் அடைய வேண்டிய கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல பக்குவம். ஆனா இன்றைக்கு இந்த பக்குவத்தை அடையும் பொழுது எல்லா மனுஷனும் இன்னும் 100க்கு 100 இதுல வந்து பக்குவம் அடைந்து விடவில்லை. அதனால நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சகிக்கணும், ஒருவரை ஒருவர் பொறுத்துக்கொள்ளணும். சரி, இந்த
மனுஷன் ஆத்திரத்துல என்ன பேசினார், இனி அதுக்காக நான் ஒரு சண்டை எனக்கு வளர்த்துக்கணும் போறாரு அப்படின்னு விட்டுறோம். இந்த மாதிரி நம்ம கசப்பான வார்த்தைகள் தேவையில்லாததை விட்டுத்தள்ள கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஹலேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நாலு பேரோட வேலை பார்த்தா, நாலு பேரை வச்சு நடத்தினா, அல்லது நான் யாரோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கசப்பான வார்த்தைகளும் செயல்களும் சந்திக்காம இருக்கவே முடியாது. சந்திப்பீங்க. சந்திக்கும் பொழுது இதையெல்லாம் பெருசுபடுத்தி உள்ளத்துல எடுத்து வைக்காம தூக்கி தூர எறிந்து விட்டு நீங்க சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹலேலூயா. கர்த்தர் அந்த மனோபலனை உங்களுக்கு தருவாராக. மனோபலன் நான்காவதாக ஒன்று சொல்லலாம். கொலோசையர் 3:19 கொலோசையர் 3:19 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது கசப்பு விஷயத்திலே. புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் மேல் என்ன செய்யாதிருங்கள் சொல்லுங்க. ஆமா, அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் வசனத்தை பார்க்கும்போது நான் எப்படி நினைக்கிறேன், தப்போ சரியோ தெரியல, மனைவிகள் தான் ரொம்ப கசப்பாக்குவாங்களோ, புருஷர்களுக்கு தான் இதை சொல்லி, புருஷர்களே உங்கள் மனைவிகள் மேல் என்ன செய்யாம இருங்க, கசந்து கொள்ளாம இருங்கன்னா, நான் என் புத்தியில நான் யோசிக்கிறேன், அப்ப மனைவி மார்தான் அதிகமா கசப்பு புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்களா இருப்பார்களோ. ஆனா அப்படின்னா கத்தர் அங்க ஸ்டாப் பண்றார். புருஷர்களே, இது பலவீன பாண்டங்கள், இது என்னத்தையா பேசிட்டு கிடக்கும், நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுகள் மேல் சொல்லுங்க கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமே. அல்லேலூயா. உண்மைதான் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா சில வேளைகள்ல பார்த்தா மனைவிகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், கணவர்களுக்கு எரிச்சலும் கசப்பும் வந்துகிட்டே இருக்குது. பிறகு அதைத்தான் காட்டுறாங்க குடும்பத்துல. ஆனா அது வரக்கூடாது. ஆகவே மனைவிகளே, உங்கள் புருஷர்கள் கசந்து கொள்ளும்படி நீங்க எதையும் பேசாதீங்க, நடந்து கொள்ளாதீங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகள் மேல் என்ன செய்யாதிருங்கள் சொல்லுங்க கசந்து. ஏன்னா உங்க சரீரம், சொந்த சரீரம், அது மேலே நீங்க கசந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே கசப்பா மாறிடும். உங்க வாழ்க்கை இனிமையா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் உங்களுக்கு தேவன் உங்கள் சொந்த சரீரங்களாக கொடுத்த உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் ஒருபோதும் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவிகள் மேல் கசப்பான நினைவுகள் புருஷர்களுக்கு வரும் பொழுது அதே அந்த மனைவியினால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் நினைச்சுப்பார். ரெண்டு பக்கம் இருக்கும் தானே. ஒரு மனைவி 100க்கு 100 மோசக்காரியாவா இருப்பாள், 100க்கு 100 புருஷனை கஷ்டப்படுத்தக்கூடியவளாகவா இருப்பாள், கட்டாயம் இருக்க மாட்டார். அந்த மனைவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தபடினால் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கிற எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது அல்லவா, இத்தனை வருஷமா நீங்க அனுபவிக்கிறீங்க, அதையும் அந்த பட்டியலையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை யோசித்து பார்த்துட்டு அப்புறம் இந்த கசப்பை உண்டாக்குற பட்டியல் அது மறைஞ்சு போட்டும், அது உங்க உள்ளத்தை விட்டு இல்லாம போகணும். இப்படித்தான் நீங்க உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்தை நல்ல நிலையில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா சும்மா வீட்டுக்குள்ள இருந்து எதுக்கும் எரிஞ்சு விழுந்து எதுக்கும் கசந்து விழுந்து அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசினா குடும்பமே கசப்பாயிடும். பிறகு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அந்த கசப்பு தான், பிள்ளைகள் பேசுற பேச்சும் அதோடைய பிரதிபலிப்பு தான் வரும். நாளைய தலைமுறையே அப்படித்தான் எழும்பும். எல்லாமே கசப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே இருக்கா, அன்பே இருக்கா, ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு. இப்படி குடும்பம் மாறிவிடவே கூடாது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இவைகளை தயவு செய்து கவனியுங்கள். கசந்து கொள்ளாமல் அன்பு பாராட்டி காரியங்களை செவ்வையாய் நடத்தி கொண்டு போக நீங்கள் செயல்படுங்கள். கடைசியாக எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான மேல் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். எதுக்கு எச்சரிக்கையார்கள்? யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி எல்லாரையும் அநேகரை தீட்டுப்படுத்தி போடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அநேகர் என்று சொல்லும் பொழுது இது குடும்பத்துக்குள் மட்டுமல்ல, இது சபை
மற்றும் நீங்கள் உழைக்கும் ஸ்தலங்கள் சமுதாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவைகளிலே சில கசப்புகள் முளைத்தளமும் சபையிலே நீங்க வாழுகிற அந்த லொக்காலிட்டி அந்த ஏரியாவிலே அநேகர் சேர்ந்து வாழும் போது அநேகர் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது இப்படி கூடி வருகிற இடத்திலே வந்து சில கசப்புகள் எழும்பக்கூடிய வாய்ப்பு. அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்ப நம்ம இடம் கொடுத்தோம்னா அது எழும்பி அநேகரை என்ன செய்து போடுமா? தீட்டுப்படுத்தி போடும். ஆகவே அப்படி எழும்பாதபடி ஒருவருடைய உள்ளத்துல எழும்பும் கசப்பு அது அப்படியே அடுத்த ஆளு கிட்ட பரவும், பரவி அநேகரை என்ன செய்து போடும்? தீட்டுப்படுத்தும். இந்த புளித்த மா போல, புளித்த மாவை போல கசப்பு பரவும். அந்த அது புளித்த மாவை நல்ல மாவுக்குள் வைத்தால் புளித்தமா தன்னுடைய புளிப்பு தன்மையை மற்ற நல்ல மாவுக்குள் கடத்தி எல்லாத்தையும் உப்பு பண்ணி விடுது. அதுபோலவே ஒரு மனிதனுக்குள் எழும்புகிற கசப்பு, ஒரு மனுஷிக்குள் எழும்புகிற கசப்பு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த குரூப்பையே பாதிக்கும். ஆகவே நமக்குள் யாதொரு கசப்பான வேறு என்ன செய்யக்கூடாதான்? முளைத்தெழும்ப கூடாது. ஹலேலூயா. இதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கசப்பான வேர் முளைத்தால் கசப்பான செடி முளைக்கும், கசப்பான செடி வளர்ந்தால் கசப்பான கனி கொடுக்கும். அந்த கனியை புசிக்கிறவள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் விஷயம். ஒரு மனிதனுக்குள் ஒரு கசப்பு வேர் போல வளர்ந்து அது அவருக்குள்ளிருந்து கற்பந்தரித்து அதன் கனிகளாக சில வார்த்தைகளை பேசுகிறார், சில செய்கைகளை செய்கிறார், அவர் சில விதமாய் நடக்கிறார். இதெல்லாம் கசப்பான கனிகள். இந்த கனிகள் மற்றவர்களை ரொம்ப என்ன செய்து பாதிக்கிறது. எனவே நம் யாருக்குள்ளும் ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பவே கூடாது. மற்ற மக்களை பற்றின கசப்போ, தேவனுக்கு நேரான கசப்போ, தேவ வசனங்கள் உபதேச சத்தியங்களுக்கு மேல கசப்போ, சபையின் மேல கசப்போ, உடன் விசுவாசிகள் மேல் கசப்போ, ஊழியர்கள் மேல் கசப்போ, உடன் உழைக்கிற பணிஸ்தலத்திலே உள்ள உடன் வேலையாட்கள் மேலேயோ யார் மேலேயும் கசப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. யார் மேலும் கசப்பு இல்லம்மா. ஃபாதர் அழகாக பாடினார். அது மாதிரி வாழணும். நாம் நினைச்சு பார்த்தா யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை, எங்கயா கசப்பு இருக்கா, அந்த ஆள் மேல கசப்பு இருக்கா, அந்த ஆள் மேல கசப்பு இருக்கா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க, சுத்து வட்டாரத்துல வாழக்கூடியவங்க, என்னோட வேலை பார்க்கிற ஆட்கள், சபையில கூடி வருகிற ஆட்கள், நான் நடத்துறவங்க, என்ன நடத்துறவங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா யார் மேலும் கசப்பு இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை வைத்து அல்லேலூயா பலமா சொல்லுங்க. கொஞ்சம் இருக்க இடையில. இதனாலதான் திருவிருந்தனு சொன்னோன்னா எழுப்பி ஓடு. என்ன கசப்பு மாத்திரம் சாப்பிட்டு வந்திருக்கு. கசப்பு கசப்பு உள்ள இடக்கனால திருவிருந்தனு சொன்னோன்னா ஓட்டம் பிடிக்குது வண்டி. ஐயா அம்மா இதுதான் உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும். ஹலேலூயா. இதுக்கு புறமுது காட்டிட்டு போனா உங்க யாத்திரை எங்க போகுது? இயேசுவின் சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமா வைக்கப்பட்டிருக்கிற இந்த திருவிருந்து பொருட்கள் அப்பமும் ரசமும் இதுக்கு புறமுது காட்டிட்டு இந்த வாசல்ல அந்த வாசல்ல ஏறி போனா உங்க பாதை எங்க போகுது? யாருக்கு நேரா போறீர்கள்? சிந்தியுங்கள். கசப்புகளை எடுத்து வெளியே தள்ளிவிட்டு இந்த மதுரத்தை நீங்கள் உள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுதான் நமது வாழ்க்கையை மதுரமாக்குவார். புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது வச்சுக்கிட்டு திருவிருந்து விட்டு போவாதீங்க. இன்னைக்கு திருந்துங்க, இன்னைக்கு திருந்துங்க. திருந்தாமல் திருவிருந்தில் கை வைக்காதிருங்கள். நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது அது கண்ணியாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஆமா, பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு திருந்தாமல் திருவிருந்து எடுத்தால் அது ஆசீர்வாத பொருளா இருக்காது, உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குகிற ஆயுதமாக இருக்கும். ஆமா. வசனம் சொல்றதில்ல, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சில நித்திரை அடைந்தது, இது கொலை செய்திருக்கு. இது யாரை கொலை செய்தது? யாரை அழித்தது? தகுதி இல்லாமல் கை போட்டவனை அழித்தது. அல்லேலூயா. சாக்கிரதையோடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். ஆனா கசப்பு என்று ஒன்றை உள்ள வச்சுக்கிட்டு அதை கொண்டுகிட்டு ஓடாதீங்க. அதை இப்ப தூக்கி தூர எறிஞ்சிட்டு இந்த பரிசுத்த பந்தியை உள்ள எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா.
கசப்பை சுமந்து கொண்டு போக போகிறீர்களா? இயேசுவை சுமந்து கொண்டு போக போகிறீர்களா? இந்த பிரசங்கம் முடியும் இந்த தருவாயில் நல்லதொரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். யார் மேல கசப்பு இருக்கோ இந்த ஜபத்திலே ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்து ஜபித்துட்டு அங்க போய் உடனே அவங்களோட ஒப்புரவாயிடுங்க. இயேசுட மன்னிப்பு கேட்டேன், அந்த நபரோட ஒப்புரவாகணும், சரியாகணும். அந்த தீர்மானத்தோடு இன்றைக்கு சரியாய் கத்தரிடத்திலே ஒப்புரவாகி கத்தோடைய பந்தை எடுத்து விட்டு செல்லுங்கள். போன உடனே யாரிடத்தில் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். இனி அடுத்த மாசம் தானே கத்தோடைய பந்தி, அதுக்குள் வருகை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆகையினாலே ஒரு வாய்ப்பு, நல்ல நூத்துக்கு நூறு தீர்மானம். கத்தோடைய பந்தி எடுத்துட்டு இந்த நபர் மேல இருக்கிற என்னுடைய கசப்பை விட்டுட்டேன், எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, வாக்கு தர்க்கம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஒரு முறிவு வந்துட்டு அதை நான் உடனே பேசி சரி பண்ணுவேன், உடனே பேசி சரி பண்ணணும். அவர்கள் பிறகு சரியாக வராவிட்டால் அது அவங்கள பொறுத்தது. நீங்க போகணும் அல்லது போன்ல பேசணும், அதை ஒழுங்கு செய்யணும். உங்க சைடு கிளியர் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. உண்மையா, கடமைக்காக அல்ல, உண்மையாக சரி பண்ணுங்க, கசப்ப வைக்காதீங்க. இந்த கசப்புக்கு கவுண்டர் என்ன தெரியுமா? கசப்ப கவுண்டர் பண்ணக்கூடிய அது வந்து மன்னிப்பு. என்னது? மன்னிப்பு. நீங்க இந்த கசப்பு உங்க உள்ளத்தோட்டு மாறணும்னா அதுக்கு என்ன கொடுக்கணும்? மருந்து கொடுக்கணும், ஆன்டிபயாட்டிக் கொடுக்கற மாதிரி. அது சரியுதான் நினைக்கிறேன், மருத்துவ டிஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப தெரியாது. அதாவது ஒரு இது இருந்தா அதுக்கு ஆன்டி ஆன்டிங்கிற வார்த்தையை வச்சுதான் சொல்லுகிறேன். அதுக்கு எதிரடையானதை கொடுத்து அதை சமப்படுத்துறாங்க. இதே மாதிரி கசப்பு உள்ள இருந்துன்னா அதுக்கு மன்னிப்பு என்கிறத கொடுத்து என்ன செய்யணும்? அதை கிளியர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு, மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கசப்பு கரைந்து போயிட்டே இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதரர்கள் செய்த துரோகத்தை யோசேப்பு மன்னித்தான், மன்னித்தவன் வாழ்ந்தான். இதான் ரொம்ப முக்கியம். மத்தேயு 6:12 சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியோ. அல்லேலூயா. நாங்க மன்னிக்கிறது போல மன்னியோன்னு ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆமா, நீங்க எந்த அளவுல மன்னிக்கிறீங்களோ அந்த அளவு பிதாவானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். மத்தேயு 6:15, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பா. மத்தேயு 18:21-22 சொல்லுகிறது, ஏழு தரம் மட்டுமல்ல 70 தரம் மன்னித்து கொண்டே இரு. ஒரு மனுஷன் தொடர்ந்து தப்பு செய்தால் அவருக்கு 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் மன்னித்து மன்னித்து விடு. மத்தேயு 18:35 சொல்லுது, அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனார், பரமபிதா உங்களுக்கும் அப்படியே செய்வார். நீ மனப்பூர்வமா மன்னிக்க மாட்டீன்னா அவர் உன்னை மன்னிக்க முடியாது. லூக்கா 17:3-4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் சகோதரன் மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டா, ஒரே நாள்ல 7 தரம் வேணாலும் அவனுக்கு என்ன கொடு? மன்னிப்ப கொடு. மன்னிப்ப கொடுக்கறதுக்கு நீ தடை பண்ணாத. சில ஆளுகளுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி உண்டு. சரி, ஒண்ணு நடந்து போச்சு. அவர்கள் வந்து, பிரதர், நான் அன்னைக்கு நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அப்படி தொடங்குவார். அதெல்லாம் முடிஞ்சுமா? நான் கதை போ, இனி அதை பற்றி நான் பேசலாம். திரும்ப வந்து இங்கே வேதனைப்படுத்த வந்த போ, தட்டி விட்டுருவாரு. அந்த மன்னிப்பு கொடுக்க மாட்டார். மன்னிக்க அந்த ஆள் பேச வந்திருக்க, கொஞ்சம் திறந்து பேசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இந்த ஆட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்கள். தேவ சுபாவம் கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஒன்று அப்ரோச் பண்ணி வருது, ஒரு பழைய பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு பேச தொடங்குது. எதுக்காக பேசுகிறார்கள்? பொறுமையாக கேட்கணும் இல்லையா? கேட்டு அவர்களே வாசலை திறந்தா அதை நம்ம சரி பண்ண எவ்வளவு அழகான சந்தர்ப்பம் அது. அந்த சந்தர்ப்பத்தை வைராக்கியத்தினால தட்டிவிடக்கூடிய ஆட்கள், தெய்வத்தன்மையும் இல்லை மனுஷத்தன்மையும் இல்லாத ரகங்கள், அப்படி யாரும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமல்ல, தேவன் தண்டிப்பா. ஏன்னா உன் சகோதரனை தேடி வந்திருக்கிறான், நீ வாசல் அடைச்சவனை தள்ளி விடுகிறார். அவன் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்வான், நீயோ தண்டனை பெறுவாய். ஏன்னா இவ்வளவு தேடி வந்த போற நீயாக்கும் போயிருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க அல்லது சரிப்படுத்த. ஆனா அவன் தேடி வர்றான், அதுக்கப்புறம் நீ இடம் கொடுக்கலன்னா அது இவ்வளவு மோசமான காரியம்.
மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து மன்னித்து கொண்டே இருந்தார், மன்னித்து கொண்டே இருந்தார். தன் உள்ளத்தில் ஒரு கசப்பு வைக்கல, ஒரு பரிசேயர் மேல கசப்பு வைக்கல, ஒரு சதுசேயர் மேல கசப்பு வைக்கல, எல்லாரையும் மன்னித்து உள்ளத்தில் நேசித்தார். சிலவேளை ரொம்ப சத்தம் போட்டா, ஏய் வெள்ளடிக்கிற கல்லறையில போல இருக்கீங்களேன்னு கூட சத்தம் போட்டா, ஆனாலும் கசப்பு வைக்கல. ஹல்லேலூயா. கசப்பு வைக்கல, அந்தந்த இடத்துல கண்டித்தார், கண்டித்து விட்டு விட்டார். சும்மா அவங்க மேல எரிச்சல் அடைஞ்சு அவங்க மேல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அவங்க மேல போய் போராடிக்கிட்டு இருந்தாரா? அவங்க மேல எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாரா? கிடையவே கிடையாது. இயேசுடைய உள்ள தூய்மையா இருந்து உள்ளத்துல எந்த கசப்பும் தங்கவே இல்லை. தேவாலயத்துல போய் சாட்டை கையில எடுத்தார். ஆனாலும் எப்ப பார்த்தாலும் பிரதான ஆசாரியனை சாட்டை எடுத்து துரத்திக்கிட்டு தெரிஞ்சாரா? காசுக்காரமாக துரத்திட்டு இருந்தாரா? அந்த சமயத்திலே அவர் கண்டித்தார், தண்டித்தார். அது கூட முடிஞ்சு, கசப்பு உள்ளத்துல இருக்காது. ஆமென். சொந்த பிள்ளைகள் தப்புக்கு தண்டிக்கிறீங்க, ஆனா பிள்ளையை பற்றி கசப்பு உள்ளத்துல வைக்க விடாது. மனைவி கணவன் சில வேளை சின்ன சின்ன மோதல்கள் வரதான் செய்யுது, குடும்பங்கள்ல வரும், உடனே கசப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை அங்க விட்டுறோம், சரிப்படுத்தணும். மன்னிப்பு, மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு அங்க கொடுக்கும் போது இந்த கசப்பு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது முழங்கால் படிடுவோமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கசப்பு மாற வேண்டும், மன்னிப்பு நமது வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். எந்த கசப்பும் வேண்டாம், எந்த மதத்தை பற்றியும் கசப்பு வேண்டாம், எந்த ஜாதியை பற்றி கசப்பு வரக்கூடாது, எந்த மனிதர்களை பற்றி கசப்பு வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த கசப்பு இருக்கக்கூடாது. ஆண்கள் மேல் கசப்பு, பெண்கள் மேல் கசப்பு, ஆசிரியர்கள் மேல் கசப்பு, குறிப்பிட்ட வேலைக்காரங்க மேல கசப்பு, மேனேஜர் மேல கசப்பு வேண்டவே வேண்டாம். ஒரு மேனேஜர் அப்படி செய்தார்னு எல்லா மேனேஜர்கள் மேல நீங்க கசந்து கொள்வது தவறு. யார் மேலும் கசப்பு இல்லப்பான்னு பாடுறது மாதிரி என் வாழ்க்கை உண்மையா மாறட்டும். யார் மேலையும் கசப்பு வைக்க விடாது. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லி சொல்லி மன்னிப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல வாயை திறந்து சொல்லி சொல்லி மன்னிப்பு கொடுங்க. பவுல் சொன்னார்ல, நான் யாருக்கு மன்னித்தேனோ அவனுக்கு தேவ சமூகத்தில் மன்னித்திருக்கேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இந்த தேவ சமூகத்திலே முதலாவது யாருக்கெல்லாம் மன்னிக்கணுமோ அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணி தேவனுக்கு முன்பாக மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளையா இருக்கட்டும், சொந்த கணவன் அல்லது மனைவியா இருக்கட்டும், அல்லது அயலத்தாரா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், யாரானாலும் யாரானாலும் கசப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம். யாருக்காயிலும் கர்த்தர் மேல கசப்பு இருக்குதா, அந்த கசப்பை உடனே மாற்றி விடுங்கள். வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் சிலவேளை கசப்பா பேசிட்டேன். ஆண்டவரே, இந்த தேவனை பின்பற்றி என்ன பிரயோஜனம், கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் எல்லாம் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கப்பா, என் வாய் சரியில்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஜபித்தால் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை வந்து சுற்றி நோக்குங்கள். உங்கள் உள்ளத்தில் யார் மேலாகிலும் கசப்பு இருக்கிறதா? வலதுகரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? யார் மேலும் கசப்பு இல்லையப்பா சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, யார் மேலும் கசப்பு இல்லையப்பா. இருக்கிறதென்றால் இப்பொழுது அதை சரி செய்து கொள்ளுங்கள். உண்மையாய் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் சரி செய்ததை விட்டு தள்ளுங்கள். ஒப்புரவாக வேண்டியது உண்டென்றால் கட்டாயம் ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கே தெரியாது, நான் தான் கசப்பை வளர்த்துக்கிட்டேன் என் உள்ளத்துல. சரியான தேவ சமூகத்தில் இப்பொழுது விட்டு தள்ளிவிட்டு உங்களை சரிபடுத்தி விட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். இனிமேல் அந்த கசப்பான நினைவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காதீங்க. இது நேரடியாக சில பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, எங்களுக்குள்ள முறிவு வந்துருச்சு அப்படின்னா இப்ப அதை மன்னித்து அதை உங்களுக்குள் சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே சொல்லுங்க, நான் போய் உடனே அந்த நபரோடு பேசி சரியாவேனப்பா, என்னை மன்னித்தரணும். அந்த கசப்பின் கட்டு அறுக்கப்படும் பொழுது பிரகாசம், விடுதலையும், மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். மன்னிப்பு தான் அதுக்கு மருந்து. அந்த மன்னிப்பாகிய மருந்தை நீங்கள் நன்றாய் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான வேளையில் கடந்து வந்திருக்கிறோம். கசப்புகளை எங்கள் வாழ்க்கை விட்டு முற்றிலும் மாற்றும். நாங்கள் செய்த தப்பினாலே நீர் எங்களுக்கு அனுமதித்த கசப்புகள், அதை எங்களுக்கு மன்னித்து நகோமியின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். சிலவேளை பரீட்சைக்காக, சோதனைக்காக,
யோபோய் போல எங்களுக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்ட கசப்புகள், அந்த கசப்பிலே நாங்கள் ஜெயம் எடுத்து யோபு பக்தனை போல வெற்றி பெற்று சாட்சி பெற உதவி செய்யும் அப்பா. பலவிதமான வார்த்தைகளின் கசப்புகள், புருஷர்கள் மனைவியிடத்திலே கசந்து கொள்ளுகிறது, கூடுகைகளிலே மக்கள் கூட்டங்களின் நடுவிலே யாரோ ஒருவருக்குள் கசப்பான வேறு எழும்பி எல்லாரையும் தீட்டுப்படுத்துறது. இந்த மாதிரிப்பட்ட அனைத்து கசப்புகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. எங்கள் உள்ளங்களில் யாரை பற்றி ஒரு கசப்பு நினையாதபடி எங்களை நடத்தும் ஐயா. இயேசுவே, உம்மை போல ஒரு தூய உள்ளம், கள்ளங்கப்படச்ச ஒரு பரிசுத்த உள்ளத்தை எங்களுக்கு தாக்கப்பா. யார் மேலும் கசப்பு இல்லைன்னு உண்மையாய் சொல்லவும் உண்மையாக செயல்படவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமது வல்லமை உள்ள நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை முழுவதும் யாருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் கசப்பு இல்லாமல் நடத்துங்க. சபை அன்பினால் நரம்பட்டும், ஒரு மனதினால் நரம்பட்டும், தேவ கிருபையினால் அளவில்லாமல் சபை நிரப்பப்படட்டும் ஐயா. இந்நாட்களில் நாங்கள் கூடி இருந்து ஜபித்து, விழித்திருந்து ஜபித்து, உபவாசித்து ஜபித்து இந்த மகிமையான பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை சபையாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி ஆராதனை பொறுப்படும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.